அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் This Pongal season, come meet the Marmite and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. What a man lacked, Dhanush. அவர்கிட்ட ஜீரோ ஈகோ இருக்கு. அது மட்டும் கிடையாது. இந்த டிவோர்ஸ் என்னைக்குமே ஒரு தீர்வாகாது. நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்க போது நான் எவ்வளவு அன்பு காட்டினேனோ அதே அன்பு மாற போறது கிடையாது அப்படின்றத உணர்த்துற விதமா ரெண்டு ட்வீட்டை ஷேர் பண்ணிருந்திருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அவர்களுடைய டிரெக்ஷன்ல தன்னோட அப்பா ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு லால் சலாம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா. இதனால ஆக்டர் தனுஷ் பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் சப்போர்ட்டும் ஆக்டர் ரஜினி அவருடைய எக்ஸ் மனைவியான ஐஸ்வர்யாவுக்குமே தெரிவிச்சிருக்காரு. சோஷியல் மீடியால ரெண்டு ட்வீட் பார்க்க முடிஞ்சது. லால் சலாம் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்த போது அந்த ட்ரெய்லரை தன்னோட ட்வீட்ல ஷேர் பண்ண விதமாகட்டும், அதுக்கப்புறமா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த லால் சலாம் படத்துக்காக லால் சலாம் இன்னில இருந்து நீங்க எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு ட்வீட்ல ஷேர் பண்ணிருந்திருக்காரு. அவருடைய சப்போர்ட் எல்லாமே இந்த டீமுக்கே கொடுத்திருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நார்மலி தனுஷ் அவருடைய சப்போர்ட் கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா ஃபுல் சப்போர்ட் தன்னோட மனைவிக்காக நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ட்வீட் மூலமா தன்னோட மகளான ஐஸ்வர்யாவை பத்தி ஷேர் பண்ண அந்த போஸ்ட் கூட தனுஷ் தன்னோட ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணிருந்திருக்காரு. இந்த விஷயங்களை பார்த்து மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாட் எ மேன், அவர் ரொம்ப மேன்லியா நடந்துகிட்டு இருக்காரு. தனுஷ் கிட்ட ஜீரோ ஈகோ இருக்கு. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் இப்ப குட் டேர்ம்ஸ்ல இல்ல அப்படின்னாலும் மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்ச ஃபேமிலி கிட்ட யாருமே ஒவ்வொரு விஷயங்களுமே உணர்த்தது. தனுஷ் எப்பவுமே பியூரான ஒரு ஜென்டில்மேன் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்களுமே அவருடைய ட்விட்டர்ல என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம், உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டேக் பண்ணி ஹேஷ்டாக் லால் சலாம் அப்படின்னு அவருடைய விஷயத்தையுமே கன்வே பண்ணிருக்காரு அவருடைய மகளுக்காக. பார்க்கும் போதே அந்த பாசம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது இல்ல. இது மட்டும் கிடையாதுங்க, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவர்களுடைய குழந்தைங்களான யாத்ரான் லிங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே எஃப்டிஎஃப்எஸ் ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை தாத்தா கிட்ட சொல்லிருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அனுஜ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். This Pongal season, come meet the Marmite and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai.